எல்லோருக்கும் வணக்கம் 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 வணக்கம். இதுவும் எம்முடைய கேமிங் ரெக்கார்ட்ஸ் யூடியூப் சேனல் நேரம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணி ஆலோ செட் பண்ணி வச்சுக்கிங்கோ. இன்றைக்கி பார்த்திங்க மிலிமிட்டா கேம் ப்ளே தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ மேப் தான் எதைப்பா ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நானும் ரொம்ப நேரமாக தேடுறேன், தேடிட்டே இருக்கேன். ஆனால் எல்லா மேப்பும் பார்த்திங்கன்னா இந்த டைமில் யாருமே வந்து ப்ளே பண்ணல, எல்லாமே கம்மியாக இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா கடை அமைச்சு வச்சுட்டேன். ஆக்சுவலாக இது நம்ம வந்து செட் ஆக மாட்டேங்குது, ஏன்னா இதில் வந்து நிறைய ப்ரோ பிளேயர்ஸ் வருவாங்க. இந்த மேப்புமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோ பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எத்தனை பேர் வந்துருக்காங்க பாருங்கள் ப்ரோ பிளேயர். இந்த மாதிரி வரதுனால ஈஸியாக அவங்க அடிச்சு போட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு அந்த நம்ம ஸ்டைலில் சொல்லணும் அந்த கன்று வந்து அரப்பறக்கிற மிஷின் சொல்லுவோம் அந்த கன்னை. ஸோ அதை வச்சு நம்மளால் வந்து அட்டாக்கே பண்ண முடியல, அது நமக்கே வந்து ஆப்பா பொழந்து வச்சிருது. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ கஷ்டப்பட்டு ஏதோ ப்ளே பண்ணியிருக்கேன். வீடியோவை முழுமையாக பார்க்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது, மற்றும் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகே, களை இறங்கிட்டோம். களை இறங்கின உடனே நேராக போய் பவர் பறக்கும் பவர் எடுத்தாச்சு. இதுக்கு மேலே சும்மா ஜொயின் ஜொயின் ஜொயின்னு சொல்லிட்டு பறந்துகிட்டே இருக்கலாம். அதன் காரணமாக தற்போது நான் பறந்து கொண்டிருக்கிறேன். இங்கே வந்து வந்தேன், எதுக்கு வந்தேன்னா அரப்பறக்கிற மிஷினை தெரிஞ்சு வந்தேன். அந்த கன் அங்கே இருக்கணும்னு கடைசியில் பார்த்தா வைக்கவே இல்லைப்பா என்னங்க நீங்கள் சரி. அப்புறம் தான் புரிஞ்சுது நான் வந்து ஃபஸ்ட்டு இன்னொன்று விஷயத்தை நான் கவனிக்கவே இல்லை. இது வந்து டீம் மேட்ச்சு, நான் அதை கவனிக்கவே இல்லை. நான் நினச்சேன் சிங்கிள் மேட்ச்னு சொல்லிட்டு இங்கே போய் அட்டாக் பண்ணும்போது தான் தெரிஞ்சு என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை அடிக்கிறானுங்களே அப்படின்னு நினச்சி பார்க்குறேன். டே டே நான் டீம் மேட்ச் போட்டேனாடா அப்படின்றத நான் தான் பார்க்குறேன் சீரியஸாக. உண்மையிலுமே நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது டீம் மேட்ச்னு எனக்கு தெரியாது. போயிட்டு கீழே குச்சி அடிக்கும்போது தான் தெரிஞ்சு நான் டீம் மேட்ச் போட்டேன் அப்படின்ற ஒரு விஷயமே. சரி ஓகே டீம் மேட்ச்சை நான் அடிச்சலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே ஒருத்தனா அவன் நெருப்புகன்றா போறாயே அப்பா. நானே பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக் ஆகிட்டேன், ஏன்னா அவன் அடிச்சிருவான் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். கடைசியில் பைபிளில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அடி வாங்கி ஓடிச்சு. அப்புறம் தான் ஸ்கோரை பார்த்தேன், ஓ மை குடுனாஸ் நம்ம டீம் வந்து ஸ்கோர் வந்து 5 அவனுக்கு வந்து 3 அப்படின்ற கணக்கில் தற்போதுக்கு மேட்ச் போய் கொண்டிருக்கின்றது. கீழே வந்துட்டு அது நம்மளே நம்மால் தானே அது. ஐயோ தலைவா சாரி தலைவா நான் அவன் அடிக்கலாம் தான் தலைவா. ஓ மை குட்னஸ் போச்சே போச்சே, நம்மால் வந்து நம்ம மேலே வந்து செம்ம கான்ல இருப்பாப்புல. ஏன்னா அப்படியே விட்டுருந்தாலே அவர் போய் அவங்க அடிச்சு போட்டிருப்பாரு. ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் நானே போய் நம்மால் காலி பண்ணிட்டேன், அவனை இனிமையை விட்டேன், அவன் என்ன காலி பண்ணிட்டான். இது எதுக்குடா போன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திட்டு இருப்பார். போடு இவன் அவர் மங்குஸ் மண்டை யாரை பார்த்து கண்ணை நிட்டுறா, நானெலாம் எவ்வளோ பெரிய ஆள் என்னை பார்த்து கண்ணை நிட்டுறேன். ஓகே கண்ணை சேஞ்ச் பண்ணிப்போம். ஆஹா எவனோ அடிரண்டா அடிரண்டே பவர் மொத்தம் போகுது அடி ஆட்டா யாரா அவன் வெல்ட்ரி பிஞ்சு மூக்கா எறா வார அடிச்சிட்டான்டா. அப்படியே கீழே ஓடிடலாமோ தேவையில்லாமல் நானே வந்து கில் எடுக்கிறதுக்கு கீழே விக்கெட் கொடுக்குறதுக்கு வந்துட்டேன். சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னமும் வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் ஏன் என்ன ஏது என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அதன் காரணமாக லைக் மட்டும் போட்டு விட்டு பார்க்குமாறு மிகவும் தாழ்மை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆஹா வந்துட்டான்டா வந்துட்டேன்டா நேரம் டேடே விட்டான்டா அங்கே அவன் ஆள் அவனே காலி பண்ணிட்டான் பரவாயில்ல. ஆனால் நாம் காலி பண்ணாதான் நமக்கு ஒரு டே அங்கே ஒன்று போகுதுரா. என்னடா சந்தில சந்தடே இறா இறா கொஞ்சம்ரா அவனை அடிக்கிறான்டா அடிச்சிட்டான்டா அடிச்சிட்டான்டா. ஓய் குண்டு வேற போகிறான்டா டே, வா ஒரு விக்கெட் எடுத்துட்டான், அடுத்து ஒரு விக்கெட் எடுத்துட்டான்டா அவன் பைத்தியக்காரப்பா. ஆனால் எவ்வளோ நேரம் அவங்க கூட சண்டை பண்ண வேண்டியது, அது மாற்றி மாற்றி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மட்டும் ஸ்கோர் 4-4 கிலோ எடுத்துருக்கோம். மேட்ச் அப்படியே போய் கொண்டிருக்கின்றது. இதோ அது நம்ம ஆளு தலைவா சாரி தலைவா போன தடவை உன்னை அடித்ததுக்கு மன்னிப்பு, இப்போ பகிரங்க மன்னிப்பு இப்பயே கேட்டுக்கொள்கிறேன். வரையா அந்த பக்கம், நீ இந்த பக்கம் வந்தால் நான் அந்த பக்கம் போவேன். சரி விடே நீ வரலன்ட்டே, நான் இந்த கண்ணை எடுத்து வரேன். கண்ணை மாற்றியாச்சு. ஏன்டா வரேன் இந்த டைமில், இன்னும் உன்னை பொசுக்கியிருப்பேன் தெரியுமா. தேவையில்லாமல் வந்து நிற்கிற பிலிப்ஸே, நீ ஒழுங்கு அந்த பக்கமே இரு, நீ அம்மாடி வராத நான் வந்து டென்ஷன் ஆகிடுவேன். ஓகே இந்த பக்கம் ஒன்று விட்ருக்கேன், அது மாட்டுன்னு போயினே இருக்குது. எங்கே போயிட்டு யாரை அடிக்கும் அப்படின்றது ஒன்றும் புரியலை, ஒன்றும் தெரியல. அடே அடே இறா இறா இங்கே வந்தால் மாதிரி எனக்கு ஒரு சிங்கிள் வந்து வந்துட்டான்டா. அட்டே அட்டே யார்றாவா இந்நேரம் என் கழுத்து மேலேயே அது வச்சுருக்கோம். பிளட்டி இடியட் எங்கே இருந்தா விட்ட, ஒன்று நேரில் வாடா எங்கே. அடே அடே இல்லை அவன் மை குடுனஸ் அவன் கண்ணாபியான்னு வர்றான், யார் சாமி அவன் ஆளே காணும். ஆனால் அவன் மாட்டுன்னு விட்டு தள்ளுறான்யா. இங்கே வந்து நிற்போம், இப்போ நானும் வைக்கிறேன் ஸ்கெட்சு. போது 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 போயிருக்கு, ஏதோ ஒரு கில் எடுத்துகிட்டு வருமா அப்படின்றதுலாம் எனக்கு தெரில. ஆனால் விட்டுருக்கான், இன்னும் ரிட்டர்ன் அப்படியே வந்துருச்சு. ஏதோ ஏதோ ஒரு கில் எடுத்து வந்துருக்கு, யார் நம்மளா என்ன இதுவும் தெரில. ஆனால் ஒரு கில் வந்து டொபால்னு விழுந்துருக்கு துபகட்டி அப்படின்னு. டைம் வேற போய்கொண்டே அறிக்கின்றதில் நம்மளையே யார் சாமி இவன் இவன் வேற ஆனால் அவனா குறுக்கில் வந்துடுறான். நானே ஒரு 10-15 கில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ரோஷமாக போகிறேன். அந்த டைமில் நம்மால் வந்து நின்றுறாப்புல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சும்மா விட்டு வந்துட்டே இருக்கேன். யார்றாமா எவனோ ஒருத்தவன் விட்டான்டா, எவன் தரடா
அப்புறம் நம்மளாக என்னான்னு தெரில விட்டான் வந்து செஞ்சிருச்சு. நம்மளால் வந்து 11 டோட்டல் ஸ்கோர், நம்மளுடைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15 அவங்க 8 பரவாயில்ல. மேட்ச் வந்து 3 vs 3 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் ஒருத்தன் ஜெகா வாங்கினா, அதே மாதிரி அவங்க டீம்லையும் இன்னொருத்தன் கழட்டி ஓடிட்டான். ஸோ அதன் காரணமாக மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 vs 2 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிந்து விட்டது. நம்ம டீம் தான் வின் அப்படின்றது வந்துடுச்சு. ஸோ அதன் காரணமாக வீடியோக்கு லைக் பண்ணி உங்களுக்கு அதில் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்னென்ன மேப்பில் வந்து ப்ளே பண்ணாட்டதை மாதிரி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்கோ.